சத்தியமா சொல்ற. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோ உங்களோட பிக்சர் ஆட் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கெயின்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண பிறகு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் செகண்டாக உள்ள 9:16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண பிறகு இப்போ கெயின்மாஸ்டர்லேயே ஃபஸ்ட்டாக இமேஜஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி பிளாக் கலர் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இந்த பேக்ரவுண்ட் பிக்சர் நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வீடியோ ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை வந்து கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு இப்போ உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் இந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு இந்த பிக்சரை நான் அப்படியே நான் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த ஃபிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷனே வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களோட பிக்சரை கரெக்டாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு தேவையான பார்ட்டை வந்து வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி சேச்சுரேஷன் -100 கொண்டுட்டு ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு ஷேடோ இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ஷேடோ இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு இந்த ஃபிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு இந்த ஷேடோ இமேஜையும் அப்படியே நான் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த ஆடியோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்களோட ஃபோல்டரில் வந்துட்டு உங்களோட சாங் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் அந்த சாங் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதும் ப்ளே ஆகுது எனக்கு தேவை அப்படின்றதுனால ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துடுறேன். பேக் வந்த பிறகு இந்த லேயரை வந்து கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். கீழே வந்த பிறகு இந்த ஃபிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு நீங்கள் பேக் வாங்க. பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த குரோமா கீ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ண பிறகு கீ கலர் அப்படின்றத கிளிக் பண்ணி க்ரீன் கலர் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. நீங்கள் செலக்ட் பண்ண க்ரீன் கரெக்டாக ரிமூவ் ஆகலாம், மேலே உள்ள பையனும் கீழே உள்ள பையனும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ரிமூவ் பண்ணிங்க. இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ரிமூவ் பண்ணிங்க. லைட்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிமூவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரிமூவ் பண்ணிங்க. இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணுற வேல்யூ வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாலே கரெக்டாக ரிமூவ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணிங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சாங்கு ஆட் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அளவுக்கு உங்களோட வீடியோ வேணும் அப்படின்றது. இப்போ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இந்த டியூரேஷன் வரப்போதும். அதனால் மேலே உள்ள பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணி இந்த ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்ட் அவுள் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா எக்ஸஸாக உள்ளது எல்லாமே கட் ஆயிடும். இந்த அளவுக்கு தான் உங்கள் இலையில் வந்து சேவ் ஆகும். அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்டார்டிங்க்கு வந்து நீங்கள் இதில் ப்ரிவியூ வந்து பார்க்குறன்னா பார்க்கலாம். இப்போ ரெடி பண்ணதை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மேட் வந்து சப்போர்ட் ஆகும் அதை வச்சுட்டு கீழே உள்ள சேவஸ் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இது எக்ஸ்போர்ட் ஆன பிறகு மறுபடியும் ஆட் பண்ணி கிரியேட் பண்ண போகிறோம். இப்போது நம்மளோட வீடியோ வந்து ரெண்டராயி முடிஞ்சிருச்சு. ரெண்டராயி முடிஞ்ச பிறகு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லாத்தையுமே நீங்கள் டெலீட் பண்ணியிருக்கேன். அந்த பேக்ரவுண்டை தவிர்த்து நம்ம ஆட் பண்ணியிருக்க டெம்ப்ளேட் சாங்லேருந்து எல்லாத்தையுமே நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்ம ரெண்டர் பண்ண அந்த கிளிப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த ஃபிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு பேக் வாங்க. பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த குரோமா கீ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ண பிறகு கீ கலர் அப்படின்றத கிளிக் பண்ணி இங்கே வந்து ப்ளூ கலர் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கரெக்டாக உங்களுக்கு ப்ளூ கலர் ரிமூவ் ஆயிரும். நீங்கள் செலக்ட் பண்ண ப்ளூவில் கரெக்டாக ரிமூவ் ஆகலாம். மேலே உள்ள பையனும் கீழே உள்ள பையனும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ரிமூவ் பண்ணிங்க. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங் வந்துட்டு லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ உங்களோட அடுத்த பிக்சர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ அடுத்த பிக்சர் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த இதில் போயிட்டு இப்போ நான் இந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த பிக்சரை நான் அப்படியே வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிட்டு இந்த ஆர்வோ ட்ராக் பண்ணி உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த ஹார்ட் ஃப்ரேமில் மட்டும் உங்களோட பிக்சர் வந்து வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த அளவுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் பெருசாகிக்கிறேன். இந்த அளவுக்கு நம்மளுக்கு போதும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் வந்து கொடுத்துருங்க. கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னா உங்களோட பிக்சரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கிராப்பிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக உங்களோட பிக்சர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக வரல அப்படின்னா கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் கிராப் பண்ணிவிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தேவையில்லாத பார்ட்டை வந்து கிராப் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு இப்போ உங்களோட அடுத்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த பிக்சரை நான் அப்படியே வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு சேம் தான் அந்த ஆர்வோ ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் வந்து கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் வந்து கொடுத்துருங்க. இப்போ பின்னாடி வந்து போயிடுச்சு, நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த மேலே உள்ள பிக்சர் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருக்க மாதிரி தெரியும். அதனால் கிராப்பிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த மாதிரி நான் கிராப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கரெக்டாக வரல, கிராப் பண்ணாலும் எஜஸ் தெரியுது அப்படின்னா அந்த மாஸ்க் என்பது ஃபெதர் அப்படின்றது உங்களுக்கு தேவையான அளவுக்கு வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா எஜஸ் வந்து அழிஞ்சிரும், பார்க்க நீட்டாக வந்து வந்துடும் உங்களுக்கு. இப்போ கரெக்டாக நம்ம ரெடி பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு
இப்போ அடுத்ததாக அந்த பார்ட்டிகல்ஸ் டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த ஃபிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு நீங்கள் பேக் வாங்க. பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு நான் பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அவ்வளோதான் நம்மளோட வீடியோ வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அந்த ஃப்ரேம் மட்டும் நம்ம கரெக்டாக அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ணது இதையும் லாஸ்ட் எண்டு வர ட்ராக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட வீடியோ வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ உங்களோட கிளிப்பை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் ஹைலைட்ஸ் அப்படின்ற இந்த மூணு பாயிண்ட் மட்டும் ஒரு 15 ஒரு 20 பாயிண்ட் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக அப்ளை டு ஆல் அப்படின்றத கொடுத்துருங்க. கம்ப்ளீட்டாக வீடியோ வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அதோட ப்ரிவியூ வந்து பார்த்துருங்க, ப்ளே பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களோட பிக்சர் ஆட் பண்ணி ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து க்ரியேட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண வீடியோவை உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள டவுன்லோட் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மெட் வந்து சப்போர்ட் ஆகும் அதை வச்சுட்டு கீழே உள்ள சேவஸ் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக ரெண்டாய் முடிஞ்சதும் உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட ஹலோ டெக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.